மோட்டோ அணிக்குள் குழப்பம், வெளியேற்றப்படும் மகிந்த. 14 மாதங்களாக உயிருக்கு போராடிய இலங்கையின் பிரபல நடிகர் மரணம். இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கும் அமெரிக்கா, உற்றுநோக்கும் சர்வதேசம். ஹமாஸின் அதிகாரபூர்வ இணையதளத்தை முடக்கிய இந்தியா. தமிழர்களுக்காக குரல் கொடுங்கள், இந்தியாவிடம் ஈஸ்வரபாதம் சரவணபவன் கோரிக்கை. சீரற்ற காலநிலை, நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அரச துறையில் புதிய ஆட்சேர்ப்பு, அமைச்சர் வெளியிட்ட தகவல். ராஜபக்சர்களுக்கு ஆதரவாக செயல்பட நாட்டு மக்கள் வாக்களிக்கவில்லை, முஜிபுர் ரஹ்மான். இஸ்ரேல் இசை நிகழ்ச்சி தாக்குதல், 260 உடலங்கள் மீட்பு. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுணவுக்கு இளைஞர் தலைமைத்துவத்தை நியமிக்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவன்று அக்கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் இந்த யோசனையை முன்வைத்துள்ளனர். அத்தோடு கட்சிக்கு சிரேஷ்ட தலைமைத்துவம் இருக்க வேண்டும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எவ்வாறாயினும் கட்சிக்கு சிறந்த தலைமைத்துவம் இருப்பதாகவும் மஹிந்த ராஜபக்ச அந்த பதவிகளை வகிக்க வேண்டுமெனவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று குறிப்பிட்டுள்ளது. கட்சியில் தலைமைத்துவத்திற்கு பொருத்தமானவர்கள் பலர் இருப்பதாகவும் அதனால் யாருக்கும் அநீதி இழைக்கப்படாத வகையில் தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டுமெனவும் மஹிந்த இங்கு சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் பிரபல நடிகர் ஜக்சன் ஆண்டனி தனது 62 வயதில் இன்று காலமானதாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். விபத்தில் சிக்கி 14 மாதங்களாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று அதிகாலை காலமானதாக குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அனுராதபுரம் பகுதியிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த போது தலாவ வீதியில் மொரகொட பிரதேசத்தில் அவர் பயணித்த வாகனம் யானை மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த ஜக்சன் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். சுமார் 14 மாதங்களாக அங்கு சிகிச்சை பெற்று வந்த ஜக்சன் இன்று அதிகாலை உயிரிழந்ததாக குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். நடிகராகவும் பாடல் ஆசிரியராகவும் பாடகராகவும் எழுத்தாளராகவும் அறிவிப்பாளராகவும் வரலாற்று ஆய்வாளராகவும் தனது திறமையை வெளிப்படுத்தியவர் இந்த நாட்டின் சிறந்த பத்திரிகையாளராகவும் செயல்பட்டுள்ளார். தொலைக்காட்சி மற்றும் வானொலி நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் தனது திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே பதற்றம் நீடித்து வரும் நிலையில் ஹமாஸின் அதிகாரப்பூர்வ இணையதளம் ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் ஹமாஸின் அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்திய ஹேக்கர்களால் ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசாவை தளமாக கொண்ட போராளிகள் குழுவான ஹமாஸின் இணையதளம் இந்திய ஹேக்கர்களால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பல்வேறு இஸ்ரேலிய சமூக ஊடகங்கள் செய்திகளை பகிர்ந்து வருகின்றன. இந்த நிலையில் இஸ்லாமிய ஹேக்கிங் குழுக்கள் இஸ்ரேலின் தேசிய மின்சார ஆணையத்தின் இணையதளத்தையும் கணக்காளர் ஜெனரலின் இணையதளத்தையும் ஹேக் செய்ய முயற்சித்ததாக கூறப்படுகின்றது. எனினும் இஸ்ரேலின் சைபர் பாதுகாப்பு கடுமையாக இருந்ததால் இஸ்லாமிய போராளிகளின் இந்த ஹேக்கிங் முயற்சி தோல்வியடைந்துள்ளது. இதற்கமைய இந்த செயல்பாடுகளுக்கு பதிலடி கொடுத்த இந்திய ஹேக்கர்கள் ஹமாஸின் அதிகாரபூர்வ இணையதளத்தை எளிதாக கைப்பற்றியுள்ளதாக கூறப்படுகின்றது. சீரற்ற காலநிலையால் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் உள்ளதாக பொது சுகாதார சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் எலிக்காய்ச்சலை தடுப்பதற்கான முன் சிகிச்சையை மக்களுக்கு வழங்குவதற்கு தற்போது நடவடிக்கை எடுத்து வருவதாக அதன் தலைவர் உபுல் ரோகன் தெரிவித்துள்ளார். மேலும் வெள்ள நிலைமையால் டெங்கு நோய் பரவும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் காசா எல்லையில் உள்ள பகுதியில் இசை நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளை தாக்குதல் இடம்பெறும் படங்கள், வீடியோக்கள் சமூக ஊடகங்கள் வெளியாகியுள்ளன. குறித்த இடத்தில் 260 மேற்பட்ட உடல்கள் காணப்படுவதாக மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கானவர்கள் தப்பியோடுவதை வீடியோக்கள் காண்பிக்கின்றன. திறந்த வெளிகளூடாக பலர் ஓடுவதையும் துப்பாக்கி சத்தம் கேட்பதையும் காண முடிகின்றது. நிலத்தில் விழுபவர்கள் துப்பாக்கி பிரயோகத்திலிருந்து தப்புவதற்காக நிலத்தில் விழுந்து படுக்கின்றார்களா அல்லது துப்பாக்கி சூட்டினால் விழுகின்றார்களா என்பது தெளிவாக தெரியவில்லை. மக்களுடன் தப்பியோட முயலும் வாகனங்கள் மீதும் போராளிகள் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதால் ஏற்பட்ட பதற்றத்தை உயிர் தப்பிய ஓட்டல் என்பவர் வர்ணித்துள்ளார். அரச சேவையில் எதிர்காலத்தில் மிகவும் அத்தியாவசியமான துறைகளை தவிர வேறு எந்த ஒரு அரச துறையிலும் புதிய ஆட்சேர்ப்பு இடம்பெறாது என அமைச்சர் ரமேஷ் பத்ரன் தெரிவித்துள்ளார். தற்போதைய பொதுப்பணித்துறை அரசுக்கு பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் 15 லட்சம் அரச ஊழியர்கள் உள்ளனர்,
நாட்டின் மக்கள் தொகை 21 மில்லியன் ஆகும். மக்கள் தொகையில் சுமார் 12 பேருக்கு ஒரு அரச ஊழியர்கள் உள்ளனர். இது உலகின் மிக உயர்ந்த அரச ஊழியர்களின் விகிதங்களில் ஒன்றாகும். இது பெரும் சுமையாக உள்ளதால் தொடர்ந்தும் அதனை மேற்கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். நசீர் அகமது தொடர்பில் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு எதிர்காலத்தில் மேலும் பலருக்கு படிப்பினையாக அமையும் என எதிர்க்கட்சியின் பிரதி பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் வினவிய போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்தவர், குறுந்தூர் மலை விவகாரத்தை முன்னிறுத்தி பாரிய பிரச்சினைகளை தோற்றுவிப்பதற்கு கடந்த காலங்களில் பல சதி முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு காணி பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு இனங்களுக்கு இடையில் முரண்பாட்டை தோற்றுவிக்க முயற்சித்தனர். சமூக ஊடகங்களின் மூலமாகவும் இனங்களுக்கு இடையில் பிரச்சனையை உருவாக்க முயற்சிக்கின்றனர். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது நாட்டில் மீண்டும் இனவாதத்தை தோற்றுவிக்க சிலர் முயற்சித்து வருகின்றனரா என்ற சந்தேகம் எழுகின்றது. அதிபர் தேர்தலுக்கு இன்னும் 7-8 மாதங்களே காணப்படும் நிலையில் இவ்வாறான பிரச்சனைகள் ஏன் தோற்றுவிக்கப்படுகின்றது என்ற அச்சமும் மேம்பட்டுள்ளது. மேலும் கட்சியின் தீர்மானங்களுக்கு மாற்றமாக செயல்பட்டமை தவறு என நசீர் அகமது விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. இதன் காரணமாக அவரது நாடாளுமன்ற உறுப்புரிமை இல்லாமல் போகும். இடைக்கிடையே கட்சி தாவும் தரப்பினருக்கு உயர்நீதிமன்றம் விடுத்துள்ள அபாய எச்சரிக்கையாக இதை நாம் கருதுகின்றோம். குறிப்பாக கட்சியிலிருந்து பலர் அமைச்சு பதவிகளுக்காக சென்றார்கள். இவர்களுக்கு எதிராகவும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வரலாற்று சரித்திரமிக்க தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியுள்ளது. விருப்பு வாக்கு வழங்குவதற்கு முன்னதாக கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். கட்சி எடுக்கும் தீர்மானங்களுக்கு கட்டுப்பட வேண்டும். கட்டுப்பட முடியாவிட்டால் பதவியிலிருந்து விலக வேண்டும். கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக வாக்குகளை பெற்றுவிட்டு பின்னர் நாடாளுமன்றத்தில் ராஜபக்சர்களுக்கு ஆதரவாக செயல்பட நாட்டு மக்கள் வாக்களிக்கவில்லை. இதேவேளை கொல்லுப்பிட்டு விபத்தின் போது உயிரிழந்தவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நாட்டில் இடம்பெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அரசாங்கத்தினால் பிற்போடப்பட்டிருந்தது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உரிய முறையில் இடம்பெற்றிருந்தால் ஒவ்வொரு சபைக்கும் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பார்கள். குறித்த பகுதிகளில் காணப்படும் குறைபாடுகளை இனம் கண்டு சரி செய்திருப்பார்கள். எவ்வாறாயினும் இன்று நாட்டில் காணப்படும் உள்ளூராட்சி சபைகளுக்கு உறுப்பினர்கள் இல்லாமல் இருப்பதால் பரிபாலனம் செய்வதற்கு முடியாமல் போகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கும் அமெரிக்கா, உற்று நோக்கும் சர்வதேசம். இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக தனது விமானம் தாங்கிய போர்க்கப்பல்களை கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதிக்கு அமெரிக்கா அனுப்பி வைத்துள்ளது. பலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலின் ஜெருசலமை கைப்பற்றும் நோக்கில் இஸ்ரேல் மீது நேற்று அதிகாலையிலிருந்து 1000கணக்கான போர் விமானங்களை ஏவி தாக்குதல் நடத்த ஆரம்பித்துள்ளனர். மேலும் 100கணக்கான இஸ்ரேலியர்களை ஹமாஸ் அமைப்பினர் பிணை கைதிகளாக காசா பகுதிக்கு கடத்தி சென்றமையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதையடுத்து பதிலடி தாக்குதலை தொடங்கிய இஸ்ரேல் தனது அதிகாரப்பூர்வமான போர் பிரகடனத்தை அறிவித்துள்ளது. இதற்கமைய இஸ்ரேல் இராணுவ படையினர் பலஸ்தீனத்தின் மீது தொடர் வான் தாக்குதலை நடத்தி காசா நகரை உருக்குலைத்து வருகின்றனர். இந்த மோதலில் 2 நாடுகளைச் சேர்ந்த 100கணக்கானோர் உயிரிழந்திருப்பதுடன் 1000கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக தனது விமானம் தாங்கிய போர்க்கப்பல்களை கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதிக்கு அமெரிக்கா அனுப்பி வைத்துள்ளது. அதில் அமெரிக்காவின் விமானம் தாங்கிய போர்க்கப்பல் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் CVN-78, டிகோண்டோரோகா கிளாஸ் க்ரூசர் US நார்மண்டி CG-60 மற்றும் ஆர்லிபர் கிளாஸ் டியஸ்ட்ராக் USS ராமோச் ஆகியவற்றை உள்ளடக்கிய கேரியர் ஸ்டேட் குரூப்பின் 12 கப்பல்கள் DDG-61, USS MC ஃபவுல் DDG-74 மற்றும் USS தாமஸ் ஹர்னட் DDG-116 ஆகியவை இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் காட்சிக்காக கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதிக்கு அமெரிக்கா அனுப்பி வைத்துள்ளது. மேலும் இந்த போர்க்கப்பல்கள் தேவைப்பட்டால் அமெரிக்க மக்களை வெளியேற்ற பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர்களுக்காக குரல் கொடுங்கள், இந்தியாவிடம் ஈஸ்வரவாதம் சரவணபவன் கோரிக்கை. இந்தியாவின் அரண் தமிழர்கள்தான், இனியாவது எங்களுக்காக குரல் கொடுங்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் தெரிவித்துள்ளார். யாழ் தாவடி பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்தவர், முல்லைத்தீவு நீதிபதி எமது நாட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றார். ஒரு நாட்டினை விட்டு நீதிபதி வெளியேறுகின்றார் என்றால் சாதாரண மக்களுக்கு எவ்வாறு நீதி கிடைக்கப் போகின்றது? இந்த விடயம் தொடர்பான முழு பொறுப்பினையும் இந்த அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அரசாங்கமோ அல்லது நீதி அமைச்சோ இதுவரை இதற்கு காரணமாக இருக்கின்ற தரப்பினருக்கு எதிராக ஒரு நடவடிக்கையை கூட முன்னெடுக்கவில்லை. நாடாளுமன்றத்தில் ஒரு பேசுபவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றது. எதையும் பேசலாம், ஆனால் அவர்கள் பேசுவது அனைத்தையும் ஊடகங்களும் வெளிப்படுத்துகின்றன. இதன் மூலம் குறித்த பேச்சுக்களை பேசுபவர் தூண்டிவிடுகின்றார். முன்னாள் கடற்படை அதிகாரி ஒருவர் நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சு அனைவருக்கும் தெரியும். இவருடைய பேச்சு மற்றவர்களை தூண்டிவிடும். இதனை பொறுப்பு வாய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக அவர்கள் நினைக்கவில்லை. இவ்வாறு தூண்டப்பட்டவர்கள்தான் அந்த நீதிபதியை விரட்டியிருக்கலாம். தன்னுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக அவர் வெளியேறியுள்ளார். நான் இங்கே சொல்ல வருவது, இலங்கையின் பணியாற்றும் அனைத்து நீதிபதிகளினதும் தீர்ப்புகளுக்கும் இந்த அரசாங்கம் வழிவகுத்து கொடுக்க வேண்டும். ஒருவருடைய தீர்ப்பின் மீது நம்பிக்கை இல்லாவிடில் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும் என்ற ஜனநாயக ரீதியான முறைகளை விடுத்து பலவந்தமாக விரட்டி இந்த பெரும்பான்மையினம் சிந்திக்கின்றது. தமிழ் மக்களின் எந்தவிதமான கூட்டும் தேவையில்லை என்று கோட்டாபிய ராஜபக்சே எவ்வாறு தமிழ் மக்களுடைய வாக்கு தேவையில்லை என்பதனை சுட்டிக்காட்டினாரோ அதே பாணிக்கு தற்போதைய ஜனாதிபதி செல்வதாக தெரிகின்றது. அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையை பார்த்தாலும் இது புலம்படுகின்றது. உதாரணமாக, தமிழ் தேசிய கூட்டமைப்பினை அழைத்து தன்னுடைய நியாயங்களை சொல்கின்றாரே தவிர அவர்களுடைய நியாயங்களை கேட்பதாக இல்லை. அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள்? இதற்கு சர்வதேச சமூகம் பார்த்து கொண்டு பேசாமல் தான் இருக்கின்றது. நிச்சயமாக இந்தியா விரைவில் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். வேறு யாராலும் முடியாது. நிச்சயமாக பெரும்பான்மை இனம் என்றுமே இந்தியாவுக்கு சார்பாக வரமாட்டார்கள் என்பதனை எடுத்து கூறுகின்றேன். இந்தியாவுக்கு ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன். இங்கே உங்களுக்கு சார்பாக இருக்கக்கூடியவர்களில் தமிழர்கள்தான். பின்புதான் மற்றவர்கள். இதனை இந்தியா புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு ஒரு நீதியான நியாயமான வழிபிறக்க வேண்டும். தற்பொழுது எங்களுக்கு இருந்த பாதுகாப்பு 2009 மௌனிக்கப்பட்டு விட்டது. இதற்கு பின்னர் தாங்கள் நினைத்தவாறு பெரும்பான்மை இனத்தவர்கள் தமிழர்களை துச்சமாக மதிக்கின்றார்கள். இந்தியாவில் தமிழகம் நமக்காக நிற்கின்றது. ஆனால் முழு இந்தியாவும் நமக்காக நிற்கின்ற பொழுதுதான் நாங்களும் அவர்களுக்கான முழு ஆதரவினையும் வழங்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார்.